பார்த்தீர்களென்றால் தெரியும், நோமல் டெலிவரி என்பது நம்ம குழந்தையானது எவ்வாறு நோமல் பொசிஷனிலே இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஒரு பெண்ணின் இடுப்பு எலும்பு பகுதி, ஒரு பெண்ணின் நின்று நிற்கின்ற பொழுது இவ்வாறு இருக்கும் இடுப்பு, இது முன்பக்கம், இது பின்பக்கம். இது குழந்தையானது வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது பொதுவாக இவ்வாறான பொசிஷனில் தான் கூடுதலானவர்கள் இருப்பார்கள். இதுதான் நோமல் பொசிஷன். இவ்வாறு இருந்தால் பிரசவமானது, பிரசவ வலி தொடங்கிய பின்னர் அவை மிகவும் எளிதில் குழந்தையானது வெளியே வந்துவிடும். இதுதான் நோமல் பிரசவத்தின் நோமலாக குழந்தை இருக்கின்ற விதம். ஆனால் எல்லோருக்கும் குழந்தை இவ்வாறு இருக்காது. சில வேளைகளிலே குழந்தையானது இப்படி திரும்பி இருக்கலாம், சில வேளைகளிலே இப்படி குறுக்காக இருக்கலாம், சில வேளைகளிலே இவ்வாறு கால் கீழே தலை மேலே போன்ற பொசிஷனில் இருக்கலாம், சில வேளைகளிலே முகத்தை இவ்வாறு முன்னோக்கி வைத்து கொண்டிருக்கலாம். இது போன்ற சில பொசிஷன்கள் நார்மல் டெலிவரியை கொஞ்சம் கடினமாக்கும். இதனால்தான் அவற்றுக்கு நாங்கள் சிசேரியனை முடிவு செய்கிறது. ஆனால் இவ்வாறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மல் பொசிஷனிலே இவ்வாறு இருந்தால் பிரசவ வலி எடுத்த பின்னர் குழந்தை தானாகவே நார்மலாக வந்துவிடும், அது ஈஸியாக முடிவடைந்து விடும். அதாவது நீங்கள் கேட்டது ஆம். ஏனென்றால் நார்மல் டெலிவரி என்பது அந்த வார்த்தையிலே தான் அது நார்மல் டெலிவரி என்று இருக்கின்றது. ஆனால் அது மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும். இதிலே அதாவது பிரசவம் செய்கின்ற கர்ப்பிணி பெண் தாயின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் சரியாக இருக்க வேண்டும். சிலர் வந்து தமக்கு நார்மல் டெலிவரி விருப்பம் என்று சொல்வார்கள், ஆனால் டெலிவரி நடக்கின்ற நேரத்திலே அவர்கள் அதையிலே பூரண ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. சிலர்வர்கள் பெயின் என்று கத்துவார்கள், சிலர் பயமாக இருக்கிறது என்பார்கள் என்று சில பூரண ஒத்துழைப்பு வழங்குவதும் சில வேளைகளிலே கடினமாக இருந்தால், சில வேளைகளிலே பிரசவம் கூடுதலான நேரம் நீண்ட நேரம் தாமதமாகி கொஞ்சம் இறுகி கஷ்டப்பட்டு வருகின்ற பொழுது சில காயங்கள் குழந்தையின் தலையிலே நெத்தியிலே வரலாம் என்பது வாய்ப்பு இருக்கின்றது. முன்னிய காலங்களில் இன்ஸ்ட்ருமெண்ட்கள், ஆயுத பிரசவங்கள், அதாவது ஃபொசெப்ஸுகள், வைக்கூம்கள் என்பன கூடுதலாக பாவித்தார்கள். இந்த ஃபொசெப்ஸ் பாவனைகளை சரியாக பாவிக்காவிட்டால், சரியாக முறையிலே அதை குழந்தையிலே நாங்கள் போடாவிட்டால் சில வேளைகளிலே அது போட்ட அடையாளங்கள் மார்க்குகள் என்பன வரும். இதுதான் அந்த இப்போ நார்மல் டெலிவரியிலே வருகின்ற சில தழும்புகள், காயங்கள் என்று சொல்வோம்.